ஸோ நீங்கள் ஒன்றரை மடங்குன்னு சொன்னதை நிறைவேற்றலை இது கோர்ட்டுக்கு போகும்போது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது இன்புட் காஸ்ட் எல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்க அதை பண்ணலைங்கிறது ரெண்டு நம்பர் மூணு எம்என் ரேகாலில் நீங்கள் சொல்கிறது ஒன்று மாநிலங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க இதுவரையிலும் தமிழகத்திற்கு கடந்த ஆண்டுக்கான நிதியில் பணி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இன்றைக்கு வர கொடுக்கல போன வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து முதலமைச்சர் பழனிசாமி அவர் ஒரு கடிதம் எழுதி இருந்தார் நேத்தை கொடுத்துருக்க அவர் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு நீங்கள் இதில் இப்போ கூட நான் சொல்லுவேன் எம்என் ரேகாவுக்கு நீங்கள் ஏராளமான பகுதி வ வறட்சி அடைந்த பகுதிகளில் நூற்றம்பது நாள் வரை நீங்கள் கொடுக்கலாம் நூற்றம்பது நாள் வரை அதில் இருந்து கொடுக்கலாம் அதில் என்ன பிரச்சனைனா அப்படி கொடுத்தது போன தடவை ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தையாயிரம் கோடி ரூபா போன தடவை கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க அப்புறம் அதிகமாக ஒரு ஏழாயிரம் கோடி கொடுக்குறாங்க இன்னும் அதில் நாலாயிரம் கோடி இருக்குது இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம்னு ஒதுக்கியிருக்காங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவு நான் வந்து நான் அதைத்தான் முதல்லே சொன்னேன் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் பெட்ரோலுக்கு நான் குறைப்பேன் என்று தைரியமாக பேசுகிற போது அடுத்த நிமிஷமே இன்னொரு இதில் சேர்த்துறார் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி குறைக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் எந்த நிறுவனமெல்லாம் ஆயில் மார்க்கெட் பண்ணுதோ ரிஃபைன் பண்ணுதோ அவங்களுக்கு லாபம் பட் பட்ஜெட் முன்னாடி கூட இன்னொரு விஷயம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட ஜிஎஸ்டியில் அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் அதை பற்றிய அறிவிப்பும் இதுவும் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்காக இருக்கும் ஒன்று வந்து என்னென்னா டிஜிட்டல் அந்த அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது இல்லையா டிஜிட்டல் இந்தியா அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணிடுவோம் அந்த வார்த்தைகளை இந்த தடவை இல்லை இன்னொன்று அதில் மிஸ்ஸான ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் மாநிலங்களும் நாங்களும் விஆர் என்ன என்ன டீம் இண்டியா விஆர் பார்ட்னர்ஸ் டு த இது ப்ராஜெக்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த தடவை அதெல்லாம் சொல்லலை ஏன்னா மாநிலங்கள் பற்றிருக்கக்கூடிய கஸ்டமர் இருக்கு இல்லையா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமை வச்சுக்கிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தமிழ்நாட்டுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு எழுவத்தஞ்சு பெர்சென்ட்டு இந்தியா முழுவதுக்குமே எழுபத்தஞ்சு பர்சென்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்கும் தமிழ்நாட்டில் எஸ்இஸ்டி ஸ்டூடெண்ட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிஜேபி வந்த பிறகு இதுவரையிலும் கொடுக்கப்படாத தொகை ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நீங்க முதலமைச்சருடைய லெட்டர்ல இருக்கு இவங்க இப்ப தமிழ்நாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறை ஸ்காலர்ஷிப்புக்கான அமௌண்ட் எவ்வளவு இருந்தாலும் சரி நான் குறைச்சிரேன்னு எண்பத்தையாயிரம் இருந்து ஐம்பது ரூபாயாக குறைச்சிட்டாங்க இப்ப நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் பேசுறது வெறும் நம்பர் அல்ல என்னுடைய அனுபவம் பேசுகிற அனுபவத்துல இருந்துதான் நினைக்கிறாங்கல்ல அதுல இருந்து நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க அதுக்கு அது மாதிரி காப்பீட்டு திட்டம் இப்ப இந்த முறை சொல்லும்போது ஒரு காப்பீடு சொல்லும்போது இது உலகத்திலேயே மிகப்பெரிய பெரிய காப்பீடு அப்படின்னு இன்னும் ஒரு திட்டத்தை அருண் ஜேட்லி அறிவிக்கிறாரு இல்ல அது ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு சோ பத்து கோடி ஃபேமிலி அது வந்து ஐம்பது ஐம்பது கோடி பேர் அது ஒரு நல்ல திட்டம் தான் வரவேற்க ஒரு அதுலேயே அதுல விமர்சனம் பண்றாங்க உங்கள் உங்களை போன்றவர்கள் வரவேற்கிறாங்க இன்னும் சில பேர் இது வந்து இது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்துல நினைச்சிருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க இதுல ஒரு நான் தப்பு சொல்றேன் நீங்க ஏன் அதை கொண்டு ஹூ ஊல் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ஒன்லி கார்ப்பரேட் ஹெல்த் கம்பெனிஸ் அவங்க தானே பெனிஃபிட் பண்ணுவாங்க ஏன் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க இதுக்கு மாறாக நீங்கள் கட்டமைப்பூர்த்தி ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸு ஒரு டாக்டருக்கு ஒரு இன்சென்டிவ் நீ போய் மூணு மணி நேரம் வேலை செய்ய உனக்கு இந்த இன்சென்டிவ் கொடுக்குறேன் இந்த அமௌண்ட்டு அதில் ஸ்பெண்ட் பண்ணுங்களாங்கிறேன் எதுக்கு நீங்கள் இது கொண்டு போய் இதை யாருக்கு பெனிஃபிஷியரிங்க ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நீங்கள் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா பண்ண பண்ண போகிறது இல்லையே அப்போ மாறாக பிரைவேட் கம்பெனிஸ் இதுல பெனிஃபிஷரி ஆறதுக்கு நீங்க எதுக்கு இந்த அலோகேஷன் பண்றீங்க அந்த மருத்துவ கல்லூரிகளும் ஏன் நீங்க இது செலவு ஏங்க மருத்துவ கல்லூரிகளும் பாநிலத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மூன்று எம்பி தொகுதில அதெல்லாம் ஓகேங்க அதெல்லாம் ஓகே ஒரு மருத்துவமனையும் எதுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் நீங்க சொல்லுங்க அப்ப ஜிஹெச் ஒர்க் பண்ணல எந்த எந்த ஜிஹெச் ஒர்க் பண்ணலாம்ங்கிறது தானே மீனிங் நீங்களே அட்மிட் பண்ணுறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மிங்கிறீங்க அதை பெனிஃபிஷியரி எதுக்கு கொண்டு போய் ப்ரைவேட்டில் கொடுக்குறீங்க இப்போ ஏர் இண்டியா நிறுவனத்தை விற்கிறேங்கிறது இதே மாதிரி தானே இருக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை நான் கொண்டு போய் யாருக்காவது விற்பேன் அப்படிங்கிறது அர்த்தமே கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் தாமஸ் ஆட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் இவ்வளவு பெரிய உலகத்திலேயே பெரிய ஹெல்த் கேருக்கு எவ்வளவு அலக்கேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை சொல்லும்போது சொல்லணும்ல நீங்கள் இவ்வளவு அதாவதுங்க உலகத்திலேயே பெரிய உணவு சொல்கிறேன் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இன்னொன்னோட நீங்கள் சேர்த்து பார்க்கலாம் இப்போ சார் சொன்னார் அதைக்கும் அவர் சேர்த்து சொல்கிறதுனா சொல்லிட்டோம் நம்பர் ரெண்டு நேற்று எதனுடைய பங்குகள் பெரிய அளவுக்கு உயர்ந்துச்சு இன்சூரன்ஸ் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ எல்லாம் கண்ணா பண்ணான்னு உயர்ந்தது மூணு ஏற்கனவே எஸ்ஆர்பிஒயின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் எத்தனை ஹாஸ்பிட்டலை இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் மொத்த ஹாஸ்பிட்டல்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸு கம்பெனிஸ் இவங்க கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தானே தவிர நீங்கள் இவ்வளோ பேருக்கு பண்ணலைன்னா நான் என்ன சொல்கிறேன் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது நீங்கள் இதுவரை இருக்கக்கூடிய ஹெல்த் ஹெல்த் சர்வேலாம் என்ன சொல்லுது உங்களுடைய நீங்கள் அதாவது என்னது மருத்துவம் சார்ந்த உங்கள் செலவுகளில் எழுபத்தைந்து சதவீத செலவு வந்து மாத்திரைகளும் அதே மாதிரி கன்சல்டேஷன் ஃபீயும் மீதி அதில் இருபது பர்சன்ட்டு தான் எதுக்கானது அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் தான் இது எல்லாத்துலேயும் உண்டு அதை அவரே கேட்டகரிக்கெல்லாம் சொல்லிட்டார் ரெண்டாவது விஷயம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறதுன்னா கிராமப்புறத்தில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வரணும் கிராமப்புறத்தில் இல்லைன்னா இவர் எங்கே பண்ணுவார் அதுவும் ரெஜிஸ்டர்ட் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர் பண்ணாத ஹாஸ்பிட்டலில் அவங்க சேர்க்க மாட்டாங்க எனவே பிரச்சனை இதுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க நீங்கள் பணமும் ஒதுக்காததை நீங்கள் சாதாரணமாக சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும் திரும்பவும் இது அந்த ஒரு லட்சம் மாதிரி தான் வந்து நிற்குமே தவிர காங்கிரீட்டாக என்ன பணம் ஒதுக்கி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய சார் இப்போ இந்த இந்த பட்ஜெட்டில் என்ன பேசியிருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் யாரும் அந்த ஏதோ ப்ரைவேட்டு எடுத்து கொடுக்குறதாலாம் பேசலை ஆனால் இனிஷியலாக இருக்கலாம் ஒரு ஒரு பா ஃபிகர் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இன்சூரன்ஸுங்கிற மாதிரி தான் ஆனால் அது அப்படியே நிற்க போகிறது என்ன லான்ச் ஃப்ளாக்ஷிப் நேஷனல் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் டு கவர் ஹண்ட்ரட் குரோர் புவர் பீப்புள் அது அது அஞ்சு லட்சம் பரமா ஃபார் செகண்டரி அண்ட் டெரிடரி ஹாஸ்பிட்டலை அது விட்டுரும் அடுக்குவேட் பி ப்ரொவைடட் ஃபார் திஸ் இது வந்து இங்கே ப்ரைவேட்னு எங்க சார் சொன்னாங்க அடுக்குவேட் ஃபண்ட்ஸ் சொன்னாங்க ப்ரைவேட்டை எடுத்து கொடுத்தான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு துறைகளுக்கு அப்படின்னு ஒதுக்கின் போது போது

இந்த வருஷத்துக்கு ஒரு அபவுட் டென் தௌசண்ட் குரோர் தேவையாக இருக்கும் அது நாங்கள் பண்ணிவிடுவோன்றாங்க பட் இதில் என்ன நடக்க போகிறது என்று நான் அனுமானிக்கிறது என்னென்னா பெரிய அளவிற்கு இப்போ நண்பர் சொன்னார் இல்லையா அது உண்மை அதாவது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு கவர்மெண்ட்டு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டு ப்ரைவேட்டில் தான் இருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டுடே இது வந்து மிக பெரிய அளவிற்கு எஃப்டிஐன்னு கொண்டு வந்து அவங்க தான் இன்னைக்கு இப்போ பெரிய பெரிய க மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஆரம்பிக்கிறது நிறைய வழிவகை செய்ய போகின்றார்கள் ஆகவே அதை தான் நம்பிட்டு இருக்காங்க ஐ திங்க் தே ஆர் ரெஸ்பெக்டிங் சம்திங் லைக் தட் அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அதனால் இது வந்து ஒன்றுமே ஒதுக்கலை அப்படிங்கிறத விட இதனால் மிகப்பெரிய அளவுக்கு இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் வரும் நியூ ப ப்ராஜெக்ட்ஸ் மெடிசன்ஸ் இருங்க இருங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதனால் டெஃபனட்டாக இது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து எடுத்த உடனே அசு ஓட்டி வரவே வராது இவர் சொன்னது ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி நண்பர் சொல்றது போல நான் சார் இதுல ஒரே கருத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க ப்ரைவேட் செக்டார் போகாதுன்னு இன்சூரன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்க சார் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா கொண்டு ஒரு ஆன்சர் சொல்றீங்க இன்னொரு வகையில் பார்க்கும்போது இதில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுறீங்க பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது

அது வரைக்கும் என்ன பண்றது இல்ல ஒரே ஒரு விஷயம் இது எல்லாம் வந்து அதான் நான் சொல்றேன்ல அவர் சொல்றாரு இந்த இருபத்தி நாலு தான் இவங்க கொண்டு வர போறாங்க எது இருபத்தி நாலு மெடிக்கல் மெடிக்கல் காலேஜஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு தெரியுமா இருபத்தி நாலு மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஆனால் வராது அதனால ஓகே தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு இருக்கு எத்தனை தொகுதி இருக்கு முப்பத்தி ஏழு முப்பத்தொம்பது தொகுதி இருக்கு முப்பத்தொம்பது தொகுதிக்கு இங்கே இருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் சராசரியாக ஒன்று சொல்கிறார் இதுவும் உடனே அது நிறைவேறிணும் நான் பாயிண்ட்டு சொன்னதே அதான் நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு இதை கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க உலகத்திலேயே பெரிய ஒரு திட்டத்துக்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமல் இப்படி சொல்கிறாங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு போன வருஷம் இப்படி ஒரு லட்சத்துக்குன்னு சொல்லும்போது அது ஒருத்தருக்கு கூட போய் சேரலைங்கிறது என்னோடய பாயிண்ட்டு ரெண்டாவது சார் கூடுதலாக நான் மறந்ததை சொன்னார் செகண்டரி அண்டு தேர்டரி ட்ரீட்மெண்ட் ஆமாம் சாதாரணமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திங்கன்னா உங்களுக்கு வராது ஏன்னா கேன்சர் வரணும் கிட்னி ஃபெயிலியர் ஆகணும் அல்லது வந்து எலும்புல பிரச்சனை வரணும் அப்படி வர்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ராமசேஷன் நம்ம இந்த பட்ஜெட்டில் துவக்க நிலையிலிருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தனிநபர் அந்த வருமான வரி உச்ச வரம்பு நிச்சயமாக இந்த முறை வந்து அது அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் பெரிய அளவில் இல்லாட்டா கூட அவர் நிதியமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்பில் பொழுது ஐந்து லட்சம்னு சொன்னார் அந்தளவுக்கு அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு அல்லது ஐம்பது கூட்டி ஒரு மூணு லட்சம் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் அதை தள்ளி போடுவதற்கான அல்லது அதை அதை செய்ய முடியாமைக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் அதாவது எனக்கு இது என்ன பிரச்சனை இருக்கும் அதாவது என்னென்ன புரியலங்க எனக்கு நானும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் பட்ஜெட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் பார்த்ததில்லை இதுக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கல என்ன ரீசன்னாக்க டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் ஆல்சோ இஸ் பாயிண்ட்டு ஜிஎஸ்டி வந்த பிறகு இன்டேரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து நைன் பாயிண்ட் எயிட் லேக் க்ரோர்ஸ் இருந்தது இப்போ டென் பாயிண்ட் நைனுக்கு வந்துருச்சு டென் பாயிண்ட் நைன் இன் லெவ இன் டென் லெவன் மந்த்ஸு ஸோ இந்த ஆண்டிஸிபேஷன் வரதுனால நிறைய ரெவென்யூ பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு சேலரி டேக்ஸ் பீப்புள் தான் எழுபத்தாறாயூவா டேக்ஸ் கட்டுறாங்க செல்ஃப் ஹெல்ப் ப்ரொஃபஷனல்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு அவங்கெல்லாம் எதுவுமே பே பண்ணல டு டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் கட்டுறாங்க அப்படின்னாரு இவ்வளோ சொன்னவர் ஏன் இதை பண்ணாமல் விட்டாருங்கிறது ஒரு பெரிய கொஷ் பில்லியன் டாலர் கொஷனுங்க ஏன்னா இந்த ஃபண்ட் இஸ் ஆல்சோ பாயிண்ட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஃபண்ட்ஸ் அவரே ஒத்துக்கிறாரு இவ்வளோ ஃபண்டு இருந்தும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ காமன் மேனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னாரு இவரே முழங்கினார் நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் நான் அஞ்சு லட்சம் பண்ணுறதுக்கு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னாரு இது கடைசி பட்ஜெட் முழுமையான பட்ஜெட் ஃபார் திஸ் கவர்மெண்ட்டு அப்படி இருக்கையில் இதை ஏன் ஃபுல்ஃபில் பண்ணாமல் விட்டார் வேறு எஸ் நீ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பீப்புள் ஹவ் ஆல்சோ என்டர்ட் இன் டு தி இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரீம் பிகாஸ் ஆஃப் டிமானடைசேஷன் இவ்வளோலாம் பண்ணவர் அவர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நாற்பதனாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ர கன்வீனியன்ஸ் அலோவன்ஸை கிடையாது இனிமேல் மெடிக்கல் ரீஎம்பெர்ஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு கழட்டி விட்டார் நெட் நெட் பார்த்தீங்கனாக்கா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா தான் பெனிஃபிட்டு இந்த பெனிஃபிட்டுக்காக இவ்வளோ தூரம் பேசினாரு அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் மார்க் வந்துடுச்சு இது வந்து பெரிய ஃப்ளாப்புன்னு தான் சொல்லுவோம் இந்த பட்ஜெட்டில் பெரிய ஃப்ளாப்பு அதாவது எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் மாறாக இவர் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த டேரக்ட் டேக்ஸில் பண்ணியிருக்காரு இரநூத்தம்பது கோடி வரை இருக்கிற டர்ன் ஓவர் கம்பெனிஸ்க்கு ஐ ஹவ் ரிடியூஸ் தி கார்ப்பரேட் டேக்ஸுங்கிறாரு இது ஒரு வெல்கமிங் ஸ்டெப் ஏன்னா தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்கிறீங்க ஆமாம் டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு என்னன்னாக்க இந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவங்க ஒரு மாதிரி சர்வேகள் இருக்குது டாப் கம்பெனிஸ் வேறு மாதிரி சர்வேகள் நடுவில் இருக்கான் மாட்டிகிட்ருக்கான் அவனுக்கு இது பெனிஃபிட் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மேட்டையும் இவங்களுக்கு குறைச்சிருக்கணும் அதை குறைக்கல அது பதினெட்டு பர்சண்ட்டில் தான் இருக்குது ஸோ ஒரு பெரிய பெனிஃபிட்டுன்னு இதை எடுத்துக்க முடியாது ஃபார் தி கார்ப்ரேட் மிடில் செக்மெண்ட் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத முற்றம் தொடரும்